அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 13/9/2023 புதன்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் எல்லா விதமான அனுகூலங்களையும் தர பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருத வருஷம் ஆவணி மாதம் 27 நாள். இன்று அதிகாலை 4:01 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி ஆரம்பமாகி நடைபெறுகின்றது. இன்று அதிகாலை 1:27 வரை ஆயிலி நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் மக நட்சத்திரம் உள்ள நாளாக உள்ளது. இன்று முழு நாளும் அற்புதமான சித்தயோகம் உள்ள நாளாக உள்ளது. இன்று நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை உள்ளது. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை உள்ளது. குளிகை நேரம் பகல் 10:30 முதல் 12:00 வரை உள்ளது. இன்று திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும் நாளாக இந்த நாள் உள்ளது. வாகனங்கள் வாங்க நினைப்பவர்கள், வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே போன்று ஆசிரியர்களுக்கும் அற்புதமான நாள். இன்று ஏர்லைன்ஸில் இருப்பவர்கள், ஹார்பரில் வேலை செய்பவர்கள், ஏர்போர்ட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல சந்தோஷமான செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பழைய கடன் பாக்கிகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று மதிய நேரத்தின் பின்னர் வங்கியில் பணிபுரிபவர்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை சற்று குறைவாக இருக்கும். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் அனுகூலமான செய்திகள் உண்டு. இன்று மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று லாபங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சரபேஸ்வரர் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக, ஊதா நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 5 உள்ளது. ரிஷப ராசி என்பர்களே, லாபகரமான நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். ஹோட்டல் நடத்துபவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நிறுவனங்கள், லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீர்கள். மாணவர்கள், நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். குறிப்பாக பிகாம் படித்த மாணவர்கள், எம்காம் படித்த மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும் அதிர்ஷ்டத்தை தருப்பருகின்ற எண்ணாக எண் 6 உள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். நீண்ட நாளாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள். பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். அதே போன்று கலைத்துறையினருக்கு பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும். இன்று ஜிம் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்கள், ஃபோட்டோ ஸ்டூடியோ வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். ரயில்வே மற்றும் மின்சாரத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். காவல்துறையினருக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் வெளியூர் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக ஐயப்பன் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக
ப்ரௌன் நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 7 உள்ளது. கடக ராசி அன்பர்களே, ஆதாயமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாளாக உள்ளது. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்று மதிய நேரத்தின் பின்னர் ஆயில் பிஸ்னஸ் செய்பவர்கள், ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், ஆனால் அந்த நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வங்கிக் கடன் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளிநாட்டிலே படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். மெரைன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், டிப்ளமா படித்த மாணவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள், சிவில் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக துர்கையம்பாள் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 8 உள்ளது. சிம்ம ராசி அன்பர்களே, போராடி வெல்லும் நாளாக இந்த நாள் உள்ளது. காலை நேரத்திலே சில நெருக்கடிகள் வரும், மாலை நேரத்திலே அந்த நிலைமை மாறும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆசிரியர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். வங்கித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்று குறைவாக உள்ளது. ஐடி பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். டெலிகாம் செக்டரில் உள்ளவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். இன்று பெரியவர்கள், முதியவர்கள், உங்கள் சகோதர சகோதரிகளுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். அதே போன்று அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கும் நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி தாயார் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக பச்சை நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 1 உள்ளது. கன்னி ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. வீட்டிலே உள்ளவர்களுடன் ஒத்துப்போக வேண்டும். சில பிரச்சனைகளுக்கு அமைதியாக இருப்பதன் மூலம் நல்ல தீர்வுகள் வரும். சகோதரிகளுடன் இந்த பிரச்சனைகள் குறையும். பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். உங்கள் வீட்டு பிரச்சனையும் மற்றவர்களிடம் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம், பிரச்சனை பெரிசாகும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியன்ஸாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. ஆசிரியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் பெருகும். திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பால் வியாபாரம் செய்பவர்கள், பூ வியாபாரம் செய்பவர்கள், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள் மற்றும் ஹோட்டல், ஃபுட், கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். லாபங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சரபேஸ்வரர் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக ஆரஞ்சு நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 3 உள்ளது. துலா ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாளாக இந்த நாள் உள்ளது. சில டாக்குமெண்ட்ஸை அலுவலகத்தில் வைத்துவிட்டு தேடுவீர்கள். அதிகாரிகளின் கோபத்துக்குள்ளாவீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களின் போதும் கவனமாக இருக்க வேண்டும். பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உணவு விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மூட்டு வலி, முதுகு வலி போன்ற பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மதிய நேரத்தின் பின்னர் ஃபைனான்ஸ் தொழிலில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். இன்சூரன்ஸ் துறையினருக்கு புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்கள் நடத்துபவர்கள், FMCG ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். ECE ட்ரிபிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோன்று டிப்ளமா படித்த மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. பெரியவர்கள், முதியவர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேய பெருமான் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக ஊதா நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 6 உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, வெற்றிகளை குவிக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெற்றிகள் உங்களை தேடி வரும். வீடு, இடம், நிலம், மனை வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம்.
வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் புது வாகனம் வாகன நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள் சலூன் வைத்திருப்பவர்கள் ஜிம் வைத்திருப்பவர்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். செக்யூரிட்டி கார்டாக இருப்பவர்கள் டிரைவராக இருப்பவர்கள் பியூட்டிஷியன்ஸாக இருப்பவர்களுக்கு இன்று அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பெண்கள் மற்றும் குடும்பத் தலைவிகளுக்கு சகோதரர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக பிரதிங்கிரா தேவி வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் இரண்டும் உள்ளது. மகர ராசி என்பர்களை சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களின் போது எச்சரிக்கை தேவை. மீடியாக்களில் பணிபுரிபவர்கள் பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் யூடியூபராக இருப்பவர்கள் பிளாகராக இருப்பவர்கள் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளது. இன்று அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வங்கியில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போன்று ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள் டாக்குமெண்டேஷன் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று காவல்துறையினருக்கு அற்புதமான நாள். ஆசிரியர்களுக்கு மதிய நேரத்தின் பின்னர் நண்பர்களால் சில தொந்தரவுகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நன்மைகள் கிடைக்க தீமைகள் குறைய வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக ஆரஞ்சு நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் நான்கும் உள்ளது. கும்பராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. சகோதரிகளால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். சினிமா சின்னத்திரையில் பணிபுரிபவர்களுக்கு பண வரவு உண்டு. பட தயாரிப்பாளராக இருப்பவர்கள் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கு பழைய கொடுக்கல் வாங்கல்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். இன்று நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கின்ற நாளாக உள்ளது. தொழிலதிபர்கள் முதலீட்டாளர்களுக்கு புதிய முதலீட்டு வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடு செல்ல விரும்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் நடத்துபவர்கள் ஹோட்டல் நடத்துபவர்கள் பேக்கரி நடத்துபவர்கள் நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் ஸ்டீல் வியாபாரம் ஃபர்னிச்சர் வியாபாரம் பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் ஏழும் உள்ளது. மீன ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். வெளியூர் பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. காவல்துறையினருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி பிபிஓ கால் சென்டரில் பணிபுரிபவர்கள் மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போன்று அரசியல்வாதிகளுக்கு விரய செலவுகள் அதிகரிக்கும். வக்கீல்களாக இருப்பவர்கள் சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களின் தொந்தரவுக்குள்ளாவீர்கள். இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் டைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் டயர் கடை மற்றும் பேட்டரி கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் மூன்றும் உள்ளது. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெற்றிகளை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்களுக்கு துணை நிற்பார் என்று பிரார்த்தித்துக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. வணக்கம்.